वेलकम टू अन्नम कैवन्नम इनकी उर्लैक्लंदे कटलेट सेय पोरेन वांगा पाक्कलाम इनकी उर्लैक्लंगु कटलेट सेय पोरेन अदुक्कु 100 ग्राम कैरट पोडिसा कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन कोस 100 ग्राम पोडिसा कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन बीन्स 100 ग्राम वंगायम 100 ग्राम गरम मसाला 2 स्पून मिलगु तूल 1 स्पून नम्म उर्ले कलंगु इंद मादिरि वायु सम्बन्धप्पट्ट काय्गरि सेर्क्कुम्बोधु नम्म अदिल पूंडु सेर्त्तुक्कलाम् ஒரு 4 பூண்டு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை உருளைக்கிழங்கு வேக வச்சதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா அமுக்கி விட்டோம்னா அது நல்ல மாவு பதத்துக்கு வந்துடும் நம்ம எல்லா பக்கமும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அமுக்கி அமுக்கி விடணும் நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் फर्स्ट पूंड तला पूंड ना मोदे एण वे ना मत पू ना वदिया नाम वंगयते सेक वंगयते से ना नाम वदकना वंगय ना वदंगे वंगय वद ना कैरट सेक கேரட்டோட நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸோட நம்ம ஃபர்ஸ்ட் கோஸ் பேஸ்ட் கோஸ் சேர்த்துக்கலாம் எல்லா காயும் நல்லா வேகற மாதிரி நம்ம சுத்தியில எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் நம்ம தண்ணி ஊத்தாம நம்ம எண்ணெயிலேயே தான் காயெல்லாம் வேகற மாதிரி நம்ம வதக்கிக்கிறோம் காய் நம்ம நல்லா வதக்கியாச்சு நம்ம மசாலா சேக்கறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா காயை வதக்கிரணும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகு தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மசாலாலாம் காயோட சேர மாதிரி நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இத ஆற வச்சுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சிருக்கேன் நம்ம காயெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கூட மசாலா எல்லாம் சேர்ற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் உருளைக்கிழங்கோட நம்ம செஞ்சு வச்ச மசாலா எல்லாம் சேர்ற மாதிரி நம்ம நல்லா கிண்டி எடுத்தாச்சு நம்ம மசாலாவோட மல்லி புதினா இலை சேர்த்துக்கலாம் கிண்ணத்துல 4 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம் மைதா மாவு போட்டு மாவுல அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி கலந்து எடுத்து வச்சுக்கலாம்
ரெண்டு பீஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம ரவுண்ட் ரவுண்டாகவும் டிசைனாக வச்சுக்கலாம், சதுரம் சதுரமாகவும் வச்சுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சமான டிசைனில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட்லெட் போடுறதுக்கு எல்லா பீஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ரை பேனை காய வச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயட்டும் மைதா மாவில் கலக்கி வச்சுருக்கிறதுல அந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம பிரெட்டில் போட்டு பரட்டிக்கிறோம். நம்ம இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததை நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மைதா மாவில் முக்கி போட்டோம்னா இந்த பீஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மைதா மாவில் முக்கி போடுறோம். இதே மாதிரி நம்ம மைதா மாவுலையும் பிரெட்லையும் முக்கி முக்கி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம வெந்த கட்லெட்டை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சு, நம்ம அதை எடுத்துக்கலாம். எல்லா பீஸும் வெந்துருச்சு, நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மீதமுள்ள எல்லா பீஸையும் நம்ம இதே மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. எண்ணெய் ரொம்ப நம்ம நிறையா ஊற்ற வேண்டியதில்லை, நம்ம பாதி முங்குற அளவு ஊற்றினா போதும். உருளைக்கிழங்கு கட்லெட்டு நம்ம சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஆறிட்டால் கூட அதை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு கட்லெட் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா காரமாக முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை மதிய லன்ச்சுக்கும் வச்சு சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சும் சாப்பிடலாம். இது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்கும். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்துருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க் யூ